அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, மே 30 வைகாசி 16 பாம்பாட்டி சித்தன். மன்னே, என் மனது என்னும் பாம்பை கட்டி ஆட்டத் தெரிந்து கொள்வேனானால் பிறகு உன்னை நான் வந்து அடைவது திண்ணம். ஒழுக்கத்தில் நிலை நிற்கின்றவர்க்கு மன உறுதி அதிகரிக்கின்றது. நாளடைவில் அது ஆத்மசக்தியாக வடிவெடுக்கிறது. சரீரத்தின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் இடத்தில் பாம்பு போன்று அது எழுந்திருக்கிறது. அதற்கு குண்டலினி என்று பெயர். கடவுள் காட்சிக்காக அதை நன்கு கட்டியாள வல்லவன் சித்தன். அங்கனம் நாம் ஒவ்வொருவரும் பாம்பாட்டி சித்தன் ஆக வேண்டும். குத்திர மெய்ப்புற்றகத்து குண்டலி பாம்பு ஒன்று ஆட்டும் சித்தனை என் கண்ணால் தரிசிப்பது என்னாலோ. தாயுமானவர். பாம்பாட்டி சித்தன். பாம்பாட்டிங்கிறது நமக்கு தெரியும், மகுடி ஊதி பாம்புகளை வசப்படுத்தி ஒரு கூடுக்குள்ள போட்டு கொண்டு போவான். அது பல வகைகளை பயன்படுத்துவான். இங்கே நம் ஒவ்வொருவரையும் பாம்பாட்டி சித்தன் ஆகணும்னு சொல்றார். எந்த பாம்பை கட்டுப்படுத்தி வசத்துக்கு கொண்டு வரணும்? மன்னே, என் மனது என்னும் பாம்பை கட்டி ஆட்டத் தெரிந்து கொள்வேனானால் பிறகு உன்னை நான் வந்து அடைவது திண்ணம். மன்னே, நிலைத்திருக்கும் என் தலைவா இறைவா, நான் உன்னை வந்து அடைவது திண்ணம். இறைவா, உன்னை நான் அடைவது, உன்னை உணர்வது, உன்னை என்னுள் தரிசிப்பது உறுதி, திண்ணம். எப்பொழுது? என் மனது என்னும் பாம்பை கட்டி ஆட்டத் தெரிந்து கொள்வேன் ஆனால். இந்த மனதுங்கிறது எப்படி இருக்கு? பாம்பு போன்று இருக்கிறது. அது சீறிக்கொண்டு வருகிறது, அதில் விஷம் இருக்கிறது. ஆனால் பாம்பாட்டி என்ன செய்கிறான்? தன் மகுடியின் நாதத்தினால் அதை மயங்க செய்து அதை பிடித்து அந்த விஷத்தை நீக்கி தன் விருப்பப்படி அந்த பாம்பை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அது அவனை ஒன்றும் செய்வதில்லை. அந்த அளவுக்கு அவன் பாம்பை தன் வசத்தில் வைத்திருக்கிறான். அதுபோன்று என் மனதிலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு முதலான விஷங்களை நீக்கி அது என்னை அறியாமையினாலோ அலைபாய்தல் என்னும் தன்மையினாலோ அலக்கழித்து அடித்து துன்புறுத்தாதபடி என் வசம் வைத்திருக்க எனக்கு அருள் புரி, அப்போது நான் உன்னை காண்பேன் என்கிறார். சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய உறுதி வேணும் மனசுல. மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அந்த உறுதி எப்படி கிடைக்கும்? அந்த ரகசியத்தை சொல்றார் சுவாமிஜி. ஒழுக்கத்தில் நிலை நிற்கின்றவர்க்கு மன உறுதி அதிகரிக்கின்றது. இதான் ரகசியம். மன உறுதி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட், மன வலிமை, உறுதி வரணும்னா என்ன செய்யணும்? மன உறுதி அப்படின்னா எடுத்த ஒரு காரியத்துல கஷ்டங்களை கண்டு கலங்கி விடாமல் தொடர்ந்து அதை முடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கொண்டு போவது, வெற்றிகரமாக சாதித்து விடுவது, அதை மன உறுதினு சொல்றோம். எதிர்ப்பு, இடைஞ்சல், எதிர்மறை சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு இறுதி வரை சென்று விடுவது, அதற்கு பேர் உறுதி, மன உறுதி. இந்த உறுதி எப்ப வரும்? ஒழுக்கத்தில் நிலை நிற்கின்றவர்க்கு. ஆசை வசப்படாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்கின்றவர்களுக்கு தன்னை பொறுத்தளவிலும் பிறரோடு சேர்ந்து வாழ்வதிலும், அதாவது தன் தனி இயல்பிலும் சமூக சூழ்நிலையிலும் சரியானதையே செய்கின்றவர்கள் ஒழுக்கத்தில் நிலை நிற்பவர் ஆகின்றனர். இதை ஒரு தரம் செஞ்சு ஒரு தரம் விட்டுட்டா போராது, எப்பவுமே தொடர்ந்து ஒழுக்கத்தில் நிலை நிற்க வேண்டும். அப்படி இருக்கின்றவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கின்றது. ஏன்னா இந்த ஆசை மனசுல மனிதனுடைய மனதுக்குள்ள புகுந்து விட்டால் என்ன செய்யும்? தர்மத்துக்கு புறம்பாக போகும்படி அவனை இழுத்து விடும். அது தவறு என்று கூட உணர விடாது. அப்படி தர்மத்துக்கு புறம்பாக போகும் பொழுது மனதின் வலிமையெல்லாம் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில், அதுவும் தவறான பாதைகளில் நிறைவேற்றிக் கொள்வதில் செலவழிக்கப்படும். அந்த ஆற்றல் வீணாவதனால் மனது பலவீனம் அடைந்துவிடும். அதனால் நல்ல செயல்களில், நல்ல தீர்மானங்களில் உறுதியாக நிற்க முடியாது. அதனால ஒழுக்கத்தில் நிலை நின்றால்தான் மன உறுதி உண்டாகும். அப்படி உண்டான மன உறுதி நாளடைவில் ஆத்மசக்தியாக வடிவெடுக்கிறது. இப்போ ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஏதோ கட்டுப்பாடு, இது கெட்ட செய்யக்கூடாது, தப்ப செய்யக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி எதிர்மறையாவே தடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அதுல வந்து தொடர்ந்து நீ அந்த ஒழுக்கத்துல உறுதியா நிற்கும் பொழுது உன் மனதில் வரக்கூடிய அந்த உறுதியும் வலிமையும் எப்படி ஆகிவிடும்? ஆத்மசக்தியாக வடிவெடுக்கும். ஆத்மா என்கிறது இந்த இடத்துல
மனதுதான், தூய மனதை குறிக்கிறது. தூய மனதின் வலிவு அதிகரிக்கின்றது. ஆசைகளால் சிதறடிக்கப்படாமல் அந்த வலிவு தேக்கி வைக்கப்பட்டு முற்றிலும் நற்செயல்களுக்கு நற்காரியங்களுக்கு பயன்படுகிறது. அது ஆத்மசக்தி. அப்படிப்பட்ட அந்த சக்தியிலே தூய்மை இருப்பதால், அது உள்ளிருக்கும் தெய்வத்தை நோக்கி செல்வதால் அது தெய்வீகமும் ஆகிவிடுகிறது. எனவே அத்தகைய ஒழுக்கம் நிறைந்த மனதின் வலிமையை ஆத்மசக்தி என்கிறார். அப்ப ஆத்மசக்தி என்பது ஒழுக்கத்தினால் மனதில் வடிவெடுத்திருக்கின்ற தெய்வீக ஆற்றல். அது ஒழுக்கம் இருந்தா தான் அந்த ஆற்றல் வரும். அவுட் ஆஃப் பியூரிட்டி கம்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் பவர், அவுட் ஆஃப் பியூரிட்டி கம் வேர்ட்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். உன்னுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுது வலிமை வரும்? உன் உள்ளத்தில் தூய்மை இருக்கும் பொழுது. சரி, இப்படி ஆத்மசக்தி வடிவெடுத்தது எங்கிருக்கு? சரீரத்தின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் இடத்தில் பாம்பு போன்று அது எழுந்திருக்கிறது. சாதாரணமா மனது வந்து நம் உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. வெளியில நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய்விடுகிறது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள மனசுக்கு இடம்னு நினைச்சா இதயத்தை நினைப்போம், மூளையை நினைப்போம். நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம தரையில உட்காரும் பொழுது நம்முடைய உடம்புடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி மூலாதாரம்னு பேர். மூல ஆதாரம், அந்த வேர் போன்று இருக்கிற அந்த அடிப்பகுதியிலும் மனதினுடைய ஆற்றல் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அது சித்தம் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த உணர்வரு மனமானது, சித்தமானது ஆற்றலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றல் வீணான எண்ணங்களில் செலவழிந்து விடாதபடி ஒழுக்கத்தினால் அதை கட்டி காத்து வரும்போது என்ன செய்கிறதாது, பாம்பு போன்று எழுந்திருக்கிறது. இந்த சக்தி ஆற்றல் இருக்கு, மூலாதாரத்தில் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா, நாம தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்தோம்னா, உட்காந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சா அந்த இடம் சூடா இருக்கும். அதாவது நம்முடைய உடல்ல வந்து உஷ்ணம் உருவாகி கொண்டே இருக்கு. உஷ்ணம்ங்கிறது வந்து ஆற்றலுடைய, சக்தியினுடைய வெளிப்பாடு. வெப்பம் என்பது சக்தி. அந்த சக்தி மூலாதாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்காக அடையாளம். அப்படி உருவான சக்தி எப்படி இருக்குமா? அது சக்தி, சக்தின்னு அது என்ன அப்படின்னா, பிராணம்தான், இந்த மூச்சு தான். நாம இழுக்கிற மூச்சு நுரையீரல்ல நிரம்பி நமக்கு சக்தியை கொடுக்கறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆக்சிஜன், அந்த பிராண சக்தி தான் திரண்டெடுத்து இந்த மூலாதாரத்துல இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு வந்து 3.5 வட்டமிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 3.5 சுற்று, ஒரு முழு சுற்று, அப்புறம் ஒரு முழு சுற்று, அப்புறம் ஒரு முழு சுற்று, அப்புறம் ஒரு பாதி சுற்று. இப்படி வரும் பொழுது அது 3.5 வட்டம் விட்டு இருக்கிறது. அப்புறம் அப்படி தலையை தூக்குறது. அது போல இந்த சக்தியானது உள்ளே இருக்கிறது, கீழே மூலாதாரத்தில் இருக்கின்றது. அது வந்து இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால அதுக்கு குண்டலினி அப்படின்னு பெயர். குண்டலினி பாம்பு, அதற்கு குண்டலினி என்று பெயர். எதற்கு? சரீரத்தின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் இடத்தில் பாம்பு போன்று சுருண்டிருந்து எழுகின்ற சக்திக்கு குண்டலினி என்று பெயர். சரி, இப்ப என்ன செய்யணும்? சாதாரணமா உலக வாழ்க்கையில உண்பது உறங்குவது இது போன்ற உலக காரியங்களையே பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இங்க சக்தி இருந்தாலும் இந்த பாம்பு எழுந்திருக்காம தூங்கிட்டுதான் இருக்கும். அதாவது சக்தி வந்து உறங்கி கிடக்கிறது. ஒழுக்கத்தின் நிலை பெற்று உயர்வாழ்வு வாழும்போது அது எழுந்திருக்கிறது. அதை என்ன செய்யணும்? நாம சாதாரண மனிதர்களுக்கு அவர்களுடைய உண்மையான ஆற்றலில் மிக 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 சிறிய பகுதிதான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தெய்வத்தை காண்பதற்காக இந்த குண்டலினி சக்தியை, பாம்பு வடிவில் சுருண்டு இருக்கின்ற படுத்து கிடக்கின்ற சக்தியை எழுப்ப வேண்டும். கடவுள் காட்சிக்காக அதை நன்கு கட்டியாள வல்லவன் சித்தன். முதலிலே இவன் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதால் அந்த ஒழுக்கமே இந்த பாம்பு ஆகிய குண்டலினி பாம்பாகிய சக்தியை எழுந்திருக்க பண்ணிவிடும். அப்படி எழுந்த பிறகு அதை கட்டியாள வேண்டும், கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதற்கு யாருக்கு முடியும்? கடவுள் காட்சிக்காக இந்த சக்தியை பயன்படுத்தும் போதுதான் அவன் சித்தனாகிறான். கடவுள் காட்சிக்காக அதை நன்கு கட்டியாள வல்லவன். அஷ்டமா சித்திகள் பெறுவது, பிறரிடம் பாராட்டுகளை பெறுவதற்காக சித்திகளை செய்வது, அதெல்லாம் முக்கியமில்லை. அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. பார்க்க போனா அது வந்து உனக்கு இடைஞ்சல், அகங்காரத்தை வளர்க்கும்.
நீ அகங்காரத்தை அழித்து அருளை துணை கொண்டு இந்த சக்தி கட்டி ஆண்டு மேலே கொண்டு போய் உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்த்து விடு. அதுதான் கடவுள் காட்சி. இப்படி செய்ய முடிந்தால் நீ நல்ல பாம்பாட்டி சித்தன். புறத்திலே ஒரு கொடிய விஷத்தை உடைய நாகத்தை கட்டுப்படுத்துவதே பெரிய காரியம். அதைவிட பன்மடங்கு பெரிய காரியம் மனதில் புதைந்திருக்கிற ஆற்றலை இறைவனை காண்பதற்காக பயன்படுத்துவது, முறைப்படி கட்டுக்குள் வைத்திருப்பது. அங்கனம் நாம் ஒவ்வொருவரும் பாம்பாட்டி சித்தன் ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? குருதேவர் சொன்னபடி நாம் மானுடராக பிறந்திருப்பது இறைவனை வழுத்தி அவனை அடைவதற்காகவே. அந்த முயற்சியின் பொருட்டு முதல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஒழுக்கத்தோடு கடவுள் பக்தியும் சேர்த்து கொண்டு இந்த இரண்டையும் கொண்டு மனதின் ஆற்றலை தெய்வீகமாக்கி அந்த ஆற்றலை கொண்டு உள்ளிருக்கும் தெய்வத்தை உணர வேண்டும். குத்திர மெய்ப்புற்றகத்து குண்டலி பாம்பு ஒன்று ஆட்டும் சித்தனை என் கண்ணால் தரிசிப்பது என்னாலோ. நாம இந்த பாம்ப குண்டலினி பாம்ப நம் கட்டுக்குள் வைத்திருக்கணும்னு சொல்றோம். உண்மையிலே நமக்கு அது முடியுமா? இறைவா, நீதான் இந்த குண்டலினி என்கிற இந்த சக்தியை, இந்த பாம்பை உன் கட்டுக்குள் வைத்திருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும். குத்திர மெய் புற்றகத்து, பாம்பு வந்து எதுக்குள்ள இருக்கும்? புற்றுக்குள்ள இருக்கும் சொல்லு, பாம்பு புற்று. அது மாதிரி இந்த குண்டலினி பாம்பு இருக்கக்கூடிய புற்று எது? நம்முடைய உடல் மெய். ஆனா இந்த உள்ளிருக்கிற இந்த தெய்வீக சக்தியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உடம்பு எப்படிப்பட்டது? குத்திரமை. குத்திரம்னா க்ஷுத்ரம், சம்ஸ்கிருத வார்த்தை க்ஷுத்ரம். க்ஷுத்ரம்னா கீழான அர்த்தம். இந்த வார்த்தையை ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில பயன்படுத்துகிறார் 2வது அத்தியாயத்துல. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், இழிவான இந்த உள்ள தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய் என்று அர்ஜுனனை உருக்கின போல சொல்லுகிறார். இழிவான க்ஷுத்ரம்னா இழிவான, அந்த க்ஷுத்ரமை இந்த உடல் வந்து இழிவான உடல். இறைவனை அடைய பயன்படுத்தாவிட்டால், உலக சுகத்தை மட்டும் அனுபவிக்க பயன்படுத்தினால் இந்த உடல் இழிவானது. அந்த உடல் இந்த தெய்வ சக்திக்கு எப்படி இருக்கிறது? ஒரு பாம்புக்கு உள்ளே தங்கியிருப்பதற்கு புற்று உதவுவது போல இந்த தெய்வீக சக்தி தங்கியிருப்பதற்கு உடலாகிய புற்று பயன்படுகிறது. குத்திர மெய்ப்புற்றகத்து குண்டலி பாம்பு ஒன்று ஆட்டும். குண்டலி பாம்பு, குண்டலி பாம்புன்னா 3.5 வட்டமாக சுருண்டிருக்கின்ற பாம்பு, அதை ஆட்டுகின்ற, அது தலையை தூக்குகிறது. பிறகு அப்படியே இந்த பாம்பாட்டியினுடைய மகுடி நாதத்துக்கு ஏற்ப அவனே பார்த்து கொண்டு அசையாமல் இருக்கின்றது. அப்படி அந்த பாம்பை இவன் எழுப்ப முடியும். அப்படி ஆட்டுகின்ற சித்தனை என் கண்ணால் தரிசிப்பது என்னாலோ. இந்த பாம்பாட்டியை, இந்த குண்டலினி பாம்பை ஆட்டவல்ல சித்தனாக நானாவது என்னால் என்று இங்கே தாயுமாரவர் கேட்கின்றார். அதாவது இறையருளால், என்னுடைய முறையான சாதனத்தினால் அத்தகைய சித்தனாக நான் ஆக வேண்டும் என்பது இங்கு பிரார்த்தனை. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நம்முடைய ஆற்றலை ஒழுக்கத்தின் மூலம் உறுதிபடைத்தது ஆக்கி, தொடர்ந்து அந்த ஒழுக்கத்திலும் பக்தியிலும் நிலைத்திருந்து அதை தெய்வீகமாக்கி அந்த தெய்வீக ஆற்றலின் துணை கொண்டு உள்ளிருக்கும் பரம்பொருளை தரிசிக்க வேண்டும். இதுவே வாழ்க்கையின் நோக்கம். அனைவருக்கும் இதுவே வாழ்க்கையின் நோக்கம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகே, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.